தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே தமிழர்கள் சிறுபான்மையாகி விட்டார்கள் இந்துக்கள் சிறுபான்மையாகி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அந்த மாவட்டத்திலே பெரும்பான்மையாகி விட்டார்கள் இது ஊரறிந்த உண்மை என்ன சொல்லுது பொணந்தண்ணே ஏழ்ரா இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில கொண்டு வரா நாளுக்கு போறவ சதவீதம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கின்றோம் நாங்கள் தீர்மானிப்பதுதான் இங்கே நடக்கும் என்று நம்முடைய பொன்னையா பாதிரியார் இப்ப சமீபத்தில் பேசி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது கடந்த 10-20 ஆண்டு காலமாகவே தமிழகத்திலே மதமாற்றம் மற்றும் பல்வேறு காரணங்களின் தொடர்பாக தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டமாக குறைந்து வருகிறார்கள் சென்னையில அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி திருவல்லிக்கேணி அந்த பகுதி எல்லாம் இருக்கு இல்லைங்களா மண்ணடி இந்த பகுதி எல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி எங்கெல்லாம் தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்துக்கள் தமிழர்கள் வாழ்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மை ஆயிட்டா இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டா மிகப்பெரிய வாழ்வியல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது மிகப்பெரிய தொந்தரவு ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா கோவத்துல போட்டு போறேன் மத்திய மாநில அரசாங்கங்கள் சிறுபான்மையினர் பட்டியல்ல அவங்க வந்து அகில இந்திய அளவில் பாத்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்தவர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை சிறுபான்மையினர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் அவங்கள வைத்து அவங்களுக்கு தேவையான சலுகைகள் உரிமைகள் அவங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான உதவிகள் இது எல்லாமே செய்யப்படுகிறது தமிழ்நாடு இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் மதச்சார்பற்றதா இருக்கும் நாங்க என்னைக்கு சிறுபான்மை ஆகிறோமோ அன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்காது திமுக ஆட்சி இருக்காது காங்கிரஸ் ஆட்சி இருக்காது பிஜேபி ஆட்சி இருக்காது அந்த பய இருக்குல்ல போட முஸ்லீம் பெரும்பான்மை ஆயிட்டா ஜமாத் ஆட்சி கிறிஸ்தவர் பெரும்பான்மை ஆயிட்டா சர்ச் ஆட்சி அதத்தான் இன்னைக்கு பாதிரியார் பொன்னையா பேச்சுல புரிஞ்சுக்கிறோம் பாதிரியார் ஜகத்கஸ்பர் பேச்சுல புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கும் டயோசிஸ் அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சர்ச்சுகள் வெறும் அவர்கள் இறைப்பணி மட்டும் செய்வதில்லை அவர்கள் மதப்பணி மட்டும் செய்வதற்கு சர்ச்சுகளை பயன்படுத்துவதில்லை அரசியல் தொழில் வளர்ச்சி கல்வி ஜாதி அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிடுகிறார்கள் அவர்கள் மாவோயிஸ்டுகளை உருவாக்குகிறார்கள் நீ பார்த்த இதெல்லாம் வந்து சர்ச்சுகள் வந்து ஏதோ நம்ம கோயில் மாதிரி வெறும் பூஜை புனஸ்காரம் நடைபெறக்கூடிய இடம் மட்டும் அல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த மக்கள் சர்ச்சுக்கு இறைவனிக்காக ஆன்மீகத்துக்காக வரக்கூடிய மக்கள் மத்தியில் என்னங்கிறாங்கன்னா நாங்கள் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடலன்னா உனக்கு பூசை வைக்க வரமாட்டோம் உனக்கு கல்லறையில இடம் கிடைக்காது பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா தமிழ் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து